ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். காய்ஸ், நான் உங்கள் விஜே பாலபிரசன், சோஷியல் 360 சார்பாக. இன்றைக்கி நான் நியூஸ் பேப்பர் ரொம்ப நாளாக ஆச்சு படித்து அப்படின்னு சொல்லிட்டு தினத்தந்தி நியூஸ் பேப்பரை வாங்கி முதல் பக்கத்துலேருந்து இருக்கிற எல்லா பக்கத்தையும் நியூஸ் புரட்டிகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்துச்சு. சுடுகாடு வசதி இல்லாதால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஸ்டெக்காச்சு. என்னடா அது அப்படின்னு பார்த்தா, அது பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து சுடுகாடு வசதி இல்லையா, பட் அதுக்காக சுடுகாடு வசதி வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்னும் அதுக்கான விஷயங்கள் ஏற்படுத்தவில்லை. அதை தாண்டி அங்கே அந்த கிராமத்தில் வந்து 1500 மேற்பட்டவர்கள்லாம் வாழ்கின்றார்கள். இறந்து போன உடல்லாம் வந்து அந்த அங்கே ஒரு ஆற்று இருக்குமா, அந்த ஆற்றில் தண்ணி இருக்காது, பட் அதனால் அந்த ஆற்றில் புதைச்சிருவாங்க. சப்போஸ் மழை காலங்களில் மழை பெய்ந்து சுனாமி கினாமி வந்தால் அப்போ புதைக்கப்பட்ட உடல்கள்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி நடந்திருக்காங்க. பட் இதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுடுகாடு வசதி ஏற்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு இந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா நான் இதுமாதிரி நியூஸ் நான் பார்த்ததில்லை. பட் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இந்த நியூஸ் பார்த்தோன்னே எனக்கு இதாக இருந்துச்சு. சரி ஓகே, இதை நம்ம யூடியூப் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணேன். பட் இந்த விஷயத்தை கேட்குள்ளே எனக்கே ஒரு ஷாக்கிங் ஆச்சு. கூடிய சீக்கிரத்தில் அங்கே வந்து சுடுகாடு வசதி தரப்படும், தர வேண்டும். என்னோடய யூடியூப் சார்பாக கேட்டுக்கொள்ள பிடிக்கின்றது. ஏன்னா பார்த்திங்கனா அது அந்த ஆற்று, அது ஆற்றுக்கு பக்கத்தில் அப்போ அங்கே இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ வெள்ளம் வந்துடுச்சு, அதனால இப்போ அங்கே புதைக்கிறது கஷ்டம்னால பக்கத்தில் எங்கேயோ புதைக்கிறாங்க இருக்கு. இதனால் சுடுகாடு வசதி ஏற்படுத்தி தரணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களோட கோரிக்கையை எப்படி நிறைவேற்றுவாங்க கவர்மெண்ட்டு, இது எப்படி அவங்களுக்கு இந்த நியூஸ் பேருக்கும், ஏன்னா தினந்தின நியூஸ் வரக்குள்ளே எப்படி அந்த நியூஸ் பேருக்கும், கூடிய சீக்கிரத்தில் அவங்க நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட சோஷியல் 360 சார்பாக நாங்கள் கோரிக்கையை சொல்கின்றோம். ஓகே நண்பா, இதேமாரி சுவாரஸ்யமான செய்திகளை வந்து நான் வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் தான் சொல்லுவேன், அது ஒரு அபூர்வம். பட் இன்றைக்கி திடீர்னு நியூஸ் பேப்பர் வாங்கி பார்க்கக்குள்ள எனக்கு இந்த நியூஸ் கண்ணில் தென்பட்டுச்சு. அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த நியூஸு தெரிஞ்சுக்கோங்க. ஐ பாய் ஃபேன் பாலகம், தேங்க்யூ. பாய் பாய், சீ யூ. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பாய் பாய்.